ஹெட்லைன் சிவி சார்பாக நான் உங்கள் சங்கர் நாராயண். மாத பலன்கள் வரிசையில் இந்த மாதம் ஜூலை மாத ராசி பலனை பலன்களுடைய டீட்டெயில்ஸை கிளியராக உங்களோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கடந்த மாதங்களில் உள்ள சில கசப்பான அனுபவங்கள் இந்த மாதங்களில் மாற்றங்களை கொடுக்கும். கிரகங்கள் ஒரு நாளும் ஓய்வெடுக்கிறதே கிடையாது, எவ்ரிடே தே ஆர் மூவிங். அந்த மாதிரி கிரகங்களுடைய நகர்வுகள் மனிதனுடைய வாழ்க்கையில் இன்பகாலம், துன்பகாலம், வசந்த காலம், வருத்தங்கள் அனைத்தையும் மாற்றக்கூடியது தான். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க. இந்த ஹெட்லைன்ஸ் டிவியில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் அப்லோட் ஆகிருக்கு. ஏன்னா எங்ககிட்ட நிறைய பேர் கேட்கும்பொழுது இந்த நேமை பற்றியோ இல்லை நியூமராலஜியை பற்றியோ எங்களுக்கு இன்னும் தகவல் கொடுங்கன்னு சொல்கிறீங்க. ஆல்ரெடி நிறைய ப்ரோக்ராம்ஸ் அப்லோட் ஆகிருக்கு, நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க 7,00,000+ அதிகமான ஃபாலோவர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த ஹெட்லைன்ஸ் டிவியை பொறுத்த வரைக்கும் இந்த ராசி பலன், நியூமராலஜி பலன், ஜெமாலஜி, ருத்ராட்சான பற்றினது, வாஸ்து பற்றின டீட்டெயில், நீங்கள் வீடு கட்டுறீங்க, ஒரு வீடு வாங்குறீங்க, உங்கள் ராசிக்கு என்ன திசை ஃபேவராக இருக்கும், உங்களுக்கு எந்த நம்பர் ஃபேவராக இருக்கும், நேமில் நியூமராலஜி வைஸ் உங்களுக்கு என்ன ஜெம் ஸ்டோன் ஃபேவராக இருக்கும், அதை எதை அணிஞ்சால் உங்களுக்கு அந்த சமயத்தில் உள்ள லக்கை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், எந்த ஜெம் ஸ்டோன் உங்களுக்கு பிளாக்ஸ் அண்ட் அப்டகல்ஸை உடைக்கும், ப்ளஸ் என்ன டெம்பிள் வர்ஷிப் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும், எப்படி நீங்கள் வந்து வழிபாடு முறையை செய்யலாம், என்ன தானம் செய்யலாம், தானங்கள் எப்படி வந்து உங்களை பாதுகாக்கும், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கும்போது இதில் உள்ள தகவல்கள் உங்களுக்கு பல விதத்தில் பயனுள்ளதாக இருக்கும். வருட பலன்கள்லையும் இப்போ குரு பெயர்ச்சி பலன்கள் அப்லோட் ஆகிருக்கு, அடுத்து சனி பெயர்ச்சி பலனும் தொடர்ச்சியாக அப்லோட் பண்ண போகிறோம். வாட்ச் பண்ணி பாருங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி. ஜூலை மாதம் மிதுன ராசி. மிதுனம் ஜெமினி, இந்த லாஸ்ட் மந்த் பார்த்திங்கன்னா புதன் ராகுவோடு இருந்து கொஞ்சம் பிரச்சனைகள், சில ஹெல்த்து, சில விஷயங்கள் அட்டிலே. பட் இந்த மாதம் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் புதன் ரெண்டாம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் பலம் பொருந்திய இடத்துல சந்திரனுடைய வீட்டில் செவ்வாயோட இணைந்திருக்கார். இப்போ செவ்வாயோட புதன் இணைஞ்சா என்ன, இந்த புதனுக்கு யாரையும் எதிர்க்கிற சக்தியே கிடையாது. சாஸ்திர விதிப்படி பார்த்தீங்கன்னா புதன் ஒரு கிரகத்தை ஆதரிக்கும் ஆதரிக்காது, எதிர்க்கும் எதிர்க்காது, அவங்க என்ன செய்கிறாங்களோ அதுக்கு வந்து ஆமாம் போட்டோம். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ புதன் வந்து ஒரு யோக கிரகத்தோட இணையுது, இப்போ சுக்கரனோட புதன் இணையுது, சுக்கரன் என்ன பண்ணுதோ அந்த புதன் அதுக்கு சப்போர்ட் பண்ணும். இப்போ சனியோட இணைஞ்சால் சனிக்கு துணையாக வந்துடும், செவ்வாயோட இணைஞ்சால் செவ்வாய் என்ன பண்ணுதோ அதுக்கு துணையாக இருக்கும். அதனால தான் இந்த புதன் ஆதிக்கத்தில் உள்ளவங்கள நீங்கள் நல்லவங்களாகவும் கண்டுபிடிக்க முடியாது, கெட்டவங்களாகவும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான குணங்கள் உடைய ஒரு கோள் இது. ஸோ இந்த மாதம் செவ்வாயோட இணையிற புதன், செவ்வாய் கொஞ்சம் ஆக்ஷன் ஓரியன்டான பிளானெட்டு, கோபம் ஆங்கர் மெயினாக வரும், எமோஷன். அப்போ இந்த புதன் இந்த செவ்வாயோட இணையும் போது இந்த கோபம், இந்த எமோஷன், எமோஷன்னா பல விதமான எமோஷன் இருக்குது, கண்ணீர் கூட ஒரு விதமான எமோஷன், உணர்ச்சி வசப்படுறது, அந்த மாதிரி ஒரு மாதம் தான் இந்த மிதுனத்துக்கு இந்த ஜூலை மாதம். ஸோ உங்களுடைய ராசிநாதன் என்ன பண்ண போகிறாருன்னா ரொம்ப உணர்வுபூர்வமாக இருப்பார். எப்படிலாம் உங்களுக்கு சூழ்நிலை அலையுதோ அந்த மாதிரி உங்களுக்கு அந்த உணர்வுகள் வந்து வெளிப்பட ஆரம்பிச்சிடும். அதனால் சூழ்நிலையை கருதி நிதானத்தை இழக்காமல் தியானம் பண்ணி மெடிடேஷன் பண்ணி ஒரு கண்ட்ரோலாக உங்கள் எமோஷன்ஸை காமிங்க. சரி, மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவாக என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். உங்களுடைய ராசியிலேயே இந்த மாதம் வந்து சுக்கரன், சூரியன், ராகு. ராகு சில குழப்பங்களை கொடுக்கும், பட் குழப்பங்கள் கொடுத்தாலும் அதுதான் உங்களுக்கு தெளிவையும் கொடுக்கும். சுக்கரன் முதல் வீட்டில் சுக போகங்களை அனுபவிக்கிறதுக்கு எண்ணங்களை தூண்டி விடும். ஏன்னா ராகு கூட வேறு இணையிறார் இல்லையா, அதனால் என்டர்டெயின்மெண்ட், என்ஜாய்மெண்ட்லாம் நிறைய கொடுத்துட்டு வரும். சூரியன் லக்னத்திலே கொஞ்சம் கோபம் வரலாம், ஸ்ட்ரெஸ் இருக்கலாம். ஒரு சிலருக்கு உஷ்ண சம்மந்தப்பட்ட அந்த ஹீட், இந்த இது வேறு வெயில் மாதம், ஸோ ஹீட் ரிலேட்டடாக சில இஷ்யூஸ் வரலாம், அவ்வளோதான். கொஞ்சம் உங்களோட பேலன்ஸ் பண்ணணுன்னா நிறைய தியானம் பண்ணுங்கள், அமைதியாக இருக்க பழங்க. பொதுவாக மிதுனத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெட்ட புத்தி வரும், டுயல் ஐடியாஸ், ஆல்வேஸ் இப்படி ஒரு தாட் வரும், அப்படி ஒரு தாட் வரும், இதெல்லாம் வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணுறது அவசியமாக தேவைப்படும். அடுத்தது இந்த மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் சனியுடைய பார்வை நேராக 7வது இடத்துலேருந்து விழுது, கூட கேது. ஸோ ரெண்டு அசுபர்கள் வந்து இன்னும் பார்வையை வலுப்படுத்தும் பொழுது ஒரு பக்கம் உங்கள் கரியரில் வந்து ஏதோ ஒரு மன உளைச்சல் இருந்துகிட்டே இருக்கும், சுறுசுறுப்பாக செய்ய முடியலையே, நம்ம நினச்சதை வேகமாக பண்ண முடியலையே, நம்ம நிறைய நினைக்கிறோம் ஆனால் ஏன் நடக்க மாட்டேது, நடக்காத காரணம் உங்களுக்கே தெரியும், உங்களுடைய டல்னஸ்ன்னு உணர்வீங்க. ஆனால் அதை சரி பண்ணிக்க முயற்சி பண்ணால் கூட ஏதோ ஒரு விஷயம் வந்து தடுத்துக்கிட்டே இருக்கும், என்னன்னே உங்களுக்கு புரியாது. அதுதான் இந்த பேட் ஃபோர்ஸ். இந்த சனி கேது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கேதுக்கு தலையே கிடையாது, தலையில்லாத பாம்பு. இந்த சனி பார்த்திங்கன்னா ஸ்லோ மூவிங் பிளானட். இப்போ இந்த கேது என்ன பண்ணோம், அந்த சனியோடைய எனர்ஜியை ஃபுல்லாக உள் வாங்கி சனியே கொஞ்சம் ஸ்லோவாக தான் பலன் கொடுக்குதுன்னா இது இன்னும் அதை ஸ்லோ பண்ணி டெட் ஸ்லோ பண்ணிடும். 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடுற வேண்டிய வண்டி 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் எப்படி நம்ம டெஸ்டினேஷன் ரீச் பண்ண முடியும், அந்த மாதிரி ஒரு டஃப் டைம் தான் மிதுனத்துக்கு இந்த மாதிரி. அதனால் உங்கள் வேலையில், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் தொழிலில், உங்களுடைய முன்னேற்றத்தில், உங்களுடைய கரியர் சேஞ்சில் அவசரப்படாமல் நிதானமாக தேடுங்க. நீங்கள் எப்போ விதையை விதைக்கிறீங்களோ அதிலிருந்து ஒரு மாதத்தில் பலன் நடக்கணும், அறுவடை நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
மூணு மாதம் நடக்கும். அப்போ இப்போவே நீங்கள் என்னென்னலாம் ஆசைப்பட்றீங்களோ அதை வந்து ஒரு இனிஷியேஷன் பண்ணிவிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கும், ஆனால் கொஞ்சம் பொறுமையாக நடக்கும். இப்போ நினைப்போம், நாளைக்கு நினைப்போம், நடக்காது. அது கொஞ்சம் டைம் எடுத்து நடக்கும். அந்த மாதிரி ஒரு பலன் தான் மிதனத்துக்கு இப்போ போயிட்டுருக்கு. இப்போ குரு பாருங்கள், ஆறாவது வீடு. இந்த குருவாவது ஏதாவது சாதகமாக இருக்கிறா, ஒரு மேரேஜ் நல்லபடியாக நடக்குமா? ஏன்னா கல்யாணம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் எதிர்பார்ப்பு இருக்குது. அதுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஏழில் சனி வந்து தடை பண்ணிகிட்ருக்கு. குரு பார்வையும் இன்னும் ரொம்ப ஃபேவரபுளாக வேலை, அது நவம்பர் வரைக்கும் கொஞ்சம் தள்ளி போகும். ஸோ மேரேஜ் டிலேஸு, இப்போ லவர்ஸ் வந்து காதல் சேரணும், பெரியவங்களாம் ஒத்துக்கல அப்படின்னு நினச்சாலும் கூட அதுக்கும் நிறைய காரணங்கள் உண்டு. எதிர்ப்பு கோள்கள் வலுவாக இருக்கிறதால எதிர்ப்புகள் வலுக்கும். கொஞ்சம் அமைதியாக நிதானமாக இருந்தால் சேஃப். படிக்கிறத ஸ்டூடெண்ட்ஸ் மெயினாக இந்த புதன் வந்து செகண்ட் ஹவுஸில் வாக்குஸ்தானத்தில் செவ்வாயோடு இருக்கிறதுனால கொஞ்சம் பெரியவங்களுடைய ஆலோசனை கேட்டு ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணுறது சேஃப். இப்போ உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்து படிக்கணும் ஆசையாக இருக்குது, அது பண்ணலாம் தான் நீங்கள் துடி ரொம்ப ஒரு துடிப்போடு இருக்கீங்க. ஆனால் பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க இது ஸ்கோப் கிடையாது, இது மார்க்கெட் வந்து டல்லாக இருக்குது அப்படிங்க, ஏதோ ஒரு குழப்பம் பண்ணுறாங்க, ரெண்டு பேருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஒரு எக்ஸ்பர்ட்ஸுடைய அட்வைஸை நீங்கள் கேட்டிங்கன்னா நல்லது. உங்கள் மாஸ்டர்ஸ் இல்லைனா உங்களோட டீச்சர்ஸ் யாராவது கேட்கலாம். காரணம் என்னென்னா, நம்ம குழப்பமாக இருக்கும்போது எப்போவுமே தெளிவான முடிவு எடுக்க முடியாது. ஏற்கனவே புதன் வந்து இந்த டுவல் சிம்பிள் இந்த ஜெமினிக்கு, ப்ளஸ் இந்த மாதம் இந்த ஜூலையில் புதன் செவ்வாயோடு இணையிறதுனால உங்களை மீறி ஏதோ ஒரு எமோஷனல் ஒரு முடிவு எடுக்காமல் தெளிவாக அதை வந்து தொலைநோக்கு பார்வையோடு சிந்தித்து செயல்படுறது நல்லது. ஹெல்த் ஆஸ்பெக்டில் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன், மிதனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பெரிய ரிஸ்க் கிடையாது. இருந்தாலும் கூட இந்த சனிக்கு ஏதோ ஒன்றா இருக்கு இல்லையா, வாகனத்தில் போகும்போது கவனமாக இருக்கேன். வெளியில் அவுட் சைட் ஃபுட் சாப்பிட்றீங்களா, கேர்ஃபுல்லாக சாப்பிடுங்க. புதுசாக ஒரு நட்பு பழகிறீங்க, பணம் கொடுக்கல் வாங்கலாம், எச்சரிக்கையாக இருங்க. இதெல்லாம் இருந்தீங்கன்னா ஒரு ஆபத்தும் வராது. கடவுள் வழிபாடு நிறைய பண்ணுங்கள், தானங்கள் நிறைய கொடுங்க, தர்ம சிந்தனைகளோடு இருங்க. மெயினாக உங்களுக்கு உங்களுடைய மனதை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுங்க. ஏன்னா கட்டுக்கடங்காத ஒரு ராசி இந்த மிதுனம். கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கும், அதுக்கப்புறம் அது பார்த்தீங்கன்னா எப்படி ரியாக்ட் பண்ணுறதே தெரியாது. திடீர்னு சில எண்ணங்கள் வேகமாக வந்துக்கிட்டே இருக்கும். இதை நீங்கள் முதல்ல அப்சர்வ் பண்ணுங்கள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், ஒருநிலைப்படுத்தி ஒரு விஷயத்தை டார்கெட் வச்சு எய்ம் பண்ணுங்கள். எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். பாசிட்டிவான மந்த்தை எடுத்துங்க. நல்ல அனுபவத்துக்கு சிறந்த மாதமாக இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு அமையும். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான ராசிக்குண்டான ஒரு பலன். டீட்டெயிலாக ஒரு ராசியை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறது, வெறும் ராசியை மட்டும் பார்த்தா போதுமா? நீங்கள் எப்போவுமே ஒவ்வொரு மாதம் பார்க்கும் பொழுதும் இரண்டு ராசிகளை பார்க்கணும். ஒன்று உங்களுடைய ராசிக்காக பலன், இன்னொன்று உங்கள் லக்னத்துக்காக அதை ராசியாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் பார்க்கணும். உதாரணத்துக்கு நம்ம வந்து மேஷ ராசி அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க, மேஷராசி பலன் பார்க்குறீங்க, விருச்சிக ராசினா விருச்சிகம் பார்க்குறீங்க, தனுசுனா தனுசு பார்க்குறீங்க, கும்பம்னா கும்பம் பார்க்குறீங்க. அதோடு உங்கள் லக்னம் என்ன, அதுவும் கும்பமாக இருக்கா, இல்லை அது சிம்மமாக இருக்கா, ரிஷபமாக இருக்கா, மிதுனமாக இருக்கா, அந்த லக்னத்தை அந்த ராசிக்கு நான் பலன் சொல்கிறேன் பாருங்கள், அதை கம்பேர் பண்ணிக்கோங்க. அப்போது உங்கள் ராசிக்கு ஒரு பலன், லக்னத்துக்கு ஒரு பலன், ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஒரு டீட்டெயில் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். நம்ம லக்னத்துக்கு, அதாவது லக்னம் அப்படிங்கிறது உங்களுடைய உயிர், உங்களுடைய எண்ணம், உங்களுடைய திட்டம், உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய ஆர்வம், உங்களுடைய லட்சியம், அதெல்லாம் எப்படி இருக்குது, அதுக்குள்ள பலன்கள் எப்படி இருக்குது, அப்புறம் எக்ஸிக்யூஷன் பவர் வந்து இந்த ராசி, அப்போது அது எல்லாம் நடைமுறையில் எது நடக்கும் அப்படிங்கிறது அந்த ராசி வந்து இண்டிகேட் பண்ணும். ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக இந்த புரிஞ்சுப்பீங்க. இன்னொன்று உங்கள் பர்த் சார்ட், ஜனனகால ஜாதகத்தை நீங்கள் முதல்ல டீட்டெயிலாக பார்த்து கற்றுக்கணும். ஜனனகால ஜாதகத்தில் 9 கோள்களில் எதெல்லாம் நமக்கு ஃபேவராக இருக்குது, நமக்கு சூரியன் நல்லா இருக்கா, அப்போ அரசாங்க வேலையில் வந்து நமக்கு பலம் அதிகம்னு அர்த்தம், சந்திரன் ஃபேவராக இருக்கா, நல்ல மைண்ட் இருக்குன்னு அர்த்தம், புதன் வித்தைகள் நல்லா வருதுன்னு அர்த்தம், சுக்கரன் சினிமா துறை கலைத்துறையில் என்ட்ரி கொடுக்குதுன்னு அர்த்தம், ராகு நல்லா இருந்தால் யோகங்கள் கொடுக்க போகுதுன்னு அர்த்தம், கேது நல்லா வலுவாக இருக்கா, ஞானம் நல்லா கிடைக்கும், சனி வலுவாக இருந்தால் தொழில் பண்ணுவீங்க, ஆரோக்கியமாக இருப்பீங்க, ஆயுளோடு இருப்பீங்க. அது செவ்வாய் ரொம்ப நல்லா இருக்குன்னா பாதுகாப்புத்துறை, அரசு துறை, காவல்துறை, மருந்துவத்துறை, இந்த மாதிரி செவ்வாய் வந்து உங்களுக்கு பலத்தை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும். அப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு சக்தி இருக்குது. உங்களுக்கு எந்தெந்த கோள்கள்லாம் வலுவாக இருக்கோ லிஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா எந்த கோள்கள்லாம் வீக்காக இருக்கோ அந்த மாதத்தில் அந்த ராசி லக்னங்களுக்கு அந்த வீக்கான பிளான் டிரான்சிட்டை மட்டும் தான் நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். அதே மாதிரி தசா புத்திகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இருக்கு. உங்களுக்கு நல்ல யோக தசை இருக்கணும். சில பேர் ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா பயங்கர யோகமாக இருக்கும், 5 கிரகம் 6 கிரகம் வந்து வலிமையாக இருக்கும், ஆனால் எந்த பலனும் எதிர்பார்க்க அளவுக்கு இருக்காது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா தசையோடைய யோகம் வீக்காக இருக்கும், அந்த தசையோட ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்கும். இதை எப்படி எனான்ஸ் பண்ணுறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படி தான் வந்து உங்கள் ஜாதகத்தில் ஒரு பொது பலனை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். அப்போது ஒரு டீட்டெயில் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நீங்கள் முதல்ல ராசி, லக்னம், உங்களுடைய பர்த் சார்ட், தசாபுத்தி, இந்த கம்பாரிசன்லேயே உங்களுக்கு புரிஞ்சிடும் நம்ம வாழ்க்கை எப்படி போக போகுதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு என்ன பரிகாரமோ செலக்ட் பண்ணி பண்ணிங்கன்னா பிரச்சனைகள் குறையும். ஒருவேளை உங்களுக்கு பர்சனல் சார்ட் கன்சல்டேஷன் தேவைப்பட்டதுன்னா டிஸ்பிளேல தெரிகிற என்னோடய நம்பருக்கு ஏதாவது ஒரு நம்பரை செலக்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
ஹெட்லைன்ஸ் டிவி. இதை தவிர நிறைய நிகழ்ச்சிகள் தொடர்ந்து அப்லோட் ஆகிட்டே இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, ஃபாலோ பண்ணுங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி. நன்றி, வணக்கம். Thank you.